வணக்கம். பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோட பேசிகிட்டு இருந்தேன். என் டீம் வந்து சொன்னாங்க, போகிறோம், கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம், ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்புவோம்னு. சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சுனாங்க. ஸோ சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டில் சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்டா இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் ஊரில் இல்லை, ஆக்சுவலி வேலூரில் இருக்கேன். வேலூரில் இருக்கும்போது நேற்றே நான் விழுன்னு எதிர்பார்த்தேன். நேற்று கடைசியில் மார்க்கெட்டை பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு திரும்பி அமெரிக்காவில் மரணடி. அமெரிக்காவில் வந்து எல்லா இண்டெக்ஸுமே விழுந்தது. நாஸ்டாக், டவ் அண்ட் S&P 500 விழுந்தது. பிராட் பேஸ் ஃபால். ஓவராலாக கண்ட்ரி ரிசெஷனில் போயிடுமோ அப்படிங்கிற பயம். ஏன்னா நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆகலன்னு. ஓவராலாக ஓவர் ஹீட்டட் மார்க்கெட் இன்னும் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. என்விடியா சிப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு இருந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி பிராட் பேஸ் ஃபால் உலகத்தில் இருக்கிறச்ச நம்மளாலையும் எஸ்கேப் ஆக முடியாது. இன்னைக்கு நான் வந்து 1:30 மணிக்கு பேசுகிறச்ச -200 இருக்குது நிஃப்டி. சென்செக்ஸ் 600 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி ரிகவர் ஆகுமான்னு தெரியாது. இன்னும் மார்க்கெட்டில் வந்து 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த சமயத்தில் ஏதாவது ஏற்றினாங்கன்னா தெரியாது. பட் ஓவரால் சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. இதில் வந்து ITC ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 475 ரூபாவில் பார்த்தேன். டாடா ரவுண்ட் அபவுட் 1000 ரூபீஸ் இருக்குது. அண்டு 1200 கொஞ்சம் மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாட்கோ ஃபார்மா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்தது. அதை டிஸ்கஸ் பண்ணணும் தான் மெயினாக. இன்றைக்கி இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸில் வந்து குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து 7% ஏறி இருக்குது. அது வெரி குட் ரிசல்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா 20% குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கரெக்டாக இருக்குது. இந்த 20% குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கரெக்டானது வந்து காரணம், லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் பெருசாக வந்தது, அதனால் அதர் இன்கம் ஏறிடுச்சு. அந்த டேக்ஸ் ரீஃபண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபால் ஒன்றும் கிடையாது. போன குவார்ட்டரில் 28 ரூபா டிவிடெண்ட் கொடுத்ததுனால இந்த வாட்டி பெருசாக அவங்க டிவிடெண்ட் கொடுக்கல. பட் இதில் எனக்கு வருத்தம் என்னென்னா ரிசல்ட்டில் ஹெட்கவுண்ட் குறைஞ்சுட்டே போயிருக்கு. இயர் ஆன் இயர் கூட ஹெட்கவுண்ட் குறைஞ்சிருக்கு. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டர் கூட ஹெட்கவுண்ட் குறைஞ்சிருக்கு. நிறைய ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறோங்கிறாங்க, ஆனால் மேலே இருக்கிற சீனியர்ஸ் குவிட் பண்ணுறாங்க. வாலண்ட்ரி அட்ரியேஷனை திரும்பி ரீப்ளேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நிறைய ஜாப் லாஸஸ் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அது HCL ரிசல்ட்டும் TCS ரிசல்ட்டும் ஒரு ஹோப் கொடுத்தது. அந்த ஹோப் இதில் இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. இன்றைக்கி TCS வெளில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எவ்ரி குவார்ட்டர் வந்து பெட்டராக கொண்டு போகிறோம். தட் இஸ் ரெக்ரூட்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர் ஏற்றி இந்த வருஷத்தில் 50,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு TCSல சொல்லியிருக்காங்க. ஓவராலாக ஜாப் கிரியேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது ஐடி செக்டரில். ஆனால் அதே சமயத்தில் அவங்க கைடன்ஸை ஏற்றிருக்காங்க. கைடன்ஸ் ஏற்றிருக்காங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம 1300 கீழே கன்சிடர் பண்ண இன்ஃபோசிஸ் 1800 கிட்டே போயிடுச்சு. 500 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சலில் பறை கான்ட்ரவர்சியும் போது நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 பேக்கர் ஆயிடுச்சு. ஒரு லார்ஜ் கேப்பில் நம்மளுக்கு 3 பேக்கர் கிடைக்கிறதும் ஒரு நியர்லி 150 ரூபாய் 200 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கிறதும் நல்ல கெயின். அதனால் உங்கள்கிட்ட நம்மளோட ஐடி ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நேற்று எல்லா அசட் கிளாஸும் உலகத்தில் கரெக்டானதுனால கோல்டும் கொஞ்சம் கரெக்டாச்சு. கோல்டு அங்கே கரெக்டானது இங்கேயும் கரெக்டாகி 30 ரூபா கரெக்டாக இருக்குது. நேற்றே உங்களுக்கு சொன்ன மாதிரி லோவஸ்ட் பாயிண்ட்டை பிடிக்க முடியாது, ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க்கெட்டில் நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு அடுத்த 18 மாதத்தில் தங்கம் தேவைன்னா இப்போ தங்கத்தை வாங்குறத தவிர வேறு வழி கிடையாது. அதனால் டெஃபினட்டாக நீங்கள் தங்கத்தை வாங்கணுங்கிறது என்னோட அட்வைஸ். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க்கோட ரிசல்ட் வந்தது. அவங்க வந்து டெபாசிட் 7000 கோடியும் ரெவன்யூ 6000 கோடியும் அட்வான்சஸும் ஏற்றியிருக்காங்க. அவங்களோட நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு, கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ less than 2% ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட்டபுளாக செக்யூராக க்ரோ ஆகணும்னு சொல்கிறாங்க. கார்பரேட்ஸில் லோன் கொடுத்ததில் ஏ ரேட்டட் கார்பரேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் 96% வரைக்கும் போயிடுச்சு. அதே சமயத்தில் அவங்க வந்து நெட் ப்ராஃபிட்டும் ஏறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சேஷாத்ரின்னு ஒரு புது மேனேஜிங் டைரக்டர் கம்பெனியை நடத்துகிறவர்,
இதில் யூனியன் ட்ரபிள் இருக்குங்கிறதுனால தான் ப்ரீவியஸ் ஆள் விட்டு போனார். அந்த யூனியன் ட்ரபிளை இவர் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவார்னு நம்ம நினைக்கிறோம். அதே சமயத்தில் கோல்டு லோனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் பல தடவை சொன்ன மாதிரி மணப்புரம் முத்தூட்டுக்கு பெரிய காம்படிஷன் சவுத் இந்தியன் பேங்க், ஃபெட்ரல் பேங்க், இது மாதிரி கேரளா பேஸ்டு ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, இவங்களும் கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோவையும் ஏற்றிருக்காங்க. இவங்களுக்கு சீப்பர் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிகாஸ் இவங்க பேங்க்கு, அதனால் இவங்களால் பெட்டராக கொடுக்க முடியும், அதனால் இவங்களால் லோனை ஏற்ற முடியுது. அதே சமயத்தில் அன்செக்யூர்ட் லோனும் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. எப்படி போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதோட வந்து மெயினாக எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, டயர் ஒன் கேபிட்டல் அப்படிங்கிறது பேங்கோட கோர் கேபிட்டல், அந்த டயர் ஒன் கேபிட்டல் 13-14 இருந்ததை இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் 18.11 வரைக்கும் ஆக்கிட்டாங்க. ஸோ 18.11 கோர் கேபிட்டல் ஆயிடுச்சு, டயர் ஒன் கேபிட்டல். அதனால இந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி பல பாண்ட்ஸ் இருந்ததை அவங்க திரும்பி வாங்கிட்டாங்க, அதுக்கு தான் ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க. அந்த ரைட்ஸ் இஷ்யூ ஃபண்ட்ஸ்லேருந்து வந்ததில் பல டயர் ஒன் டயர் டூ பாண்ட்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நிறைய பேரோட பேங்க்ஸ் பைபேக் ஆகிடுச்சு இந்த பீரியடில். அதனால் சவுத் இந்தியன் பேங்க் மோர் ஹெல்த்தியாக போயின்ட்டுருக்கு. மூணு பேங்க்குமே ஹெல்த்தி ஆகிடுச்சு, தட் இஸ் கரூர் வைசியா, கர்நாடகா பேங்க் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க். இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம கன்சிடர் பண்ணது. அது வந்து எல்லாமே டேர்ன் அரவுண்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு. ஸோ இது சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்த நியூஸு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் வந்து டாக்டர் ரெட்டியை பற்றி பேசியிருந்தேன். டாக்டர் ரெட்டி வந்து டக்கீடா அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட சேர்ந்து ஒரு சில மருந்துகளை மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்க போகிறதுனாங்க. எஸ்பெஷலி கேஸ்ட்ரோ என்ட்ரிக்கு, ரிஃப்ளெக்ஸ், அதாவது வாந்தி எடுக்கிற மாதிரி வர ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க பண்ணுறதா இருந்தாங்க. அந்த மருந்து கமர்ஷியலைஸ் ஆகி அந்த மருந்தை இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ண போகிறோம்னு டாக்டர் ரெட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் குஜராத்தில் இருக்கிற இன்ஜெக்டபிள் பிளான்ட்ஸில் இன்ஸ்பெக்ஷன் ப்ராப்ளம் வந்தது, அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு யூஎஸ் எஃப்டிஏ சொல்கிறாங்க. இதனால் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். பட் சிக்னிஃபிகண்ட் கரெக்ஷன் வராதுங்கிறது நான் நினைக்கிறேன். அங்கேருந்து எக்ஸ்போர்ட் கண்டினியூ ஆகும், நம்ம இதை வாட்ச் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு. ஒரு க்ளோஸ் எலெக்ஷனாக இருக்கும், ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பைடன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகி ட்ரம்ப் ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி கிளியராக இப்போ இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் சைனா மேலே இருக்கிற சாங்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகும், அவர் இன்னும் அமெரிக்காவை இன்வர்ட் லுக்கிங் கண்ட்ரி ஆக்குவார், அதனால ட்ரம்ப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில், தெரியல. பட் ஓவராலாக வந்து அவங்க வந்து டேக்ஸை குறைப்பாங்க, டேக்ஸை கட் பண்ணுறதுனால ஃபிஸ்கல் டெபிசிட் வைடன் ஆகும். இப்போ கட்டப்பட்டு குறைச்ச இன்ஃப்ளேஷன் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு 2-2.5% வேணால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலாம், 5.25-5.5 3.5-4 போகுமே தவிர அது கீழே போகாது. ஏன்னா இஷ்டத்துக்கு இவர் டேக்ஸ் கட் பண்ணார்னா திரும்பி இன்ஃப்ளேஷன் ஏறும். அதனால் அமெரிக்கன் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் 2% வர்றதுக்கு பதிலாக திரும்பி ஏறும், அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் ஏறும், ஏன்னா அவங்க டேக்ஸ் கட் பண்ண போகிறாங்க. மார்க்கெட்டில் இந்த மூடு மண்டே ரிவர்ஸ் ஆனாலும் டியூஸ்டே அன்னைக்கு நம்ம ஊரில் பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட்டை பார்த்துட்டு தான் நம்மளால் கிளியராக ட்ரெண்டு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட்ஜெட்டில் இருக்குது. சில பேர் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு இன்னும் சலுகை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சலுகையெல்லாம் இப்போதைக்கு கொடுக்கவே முடியாது. ரெண்டாவது, இன்னும் டேக்ஸை குறைக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஒரு இந்தியாவோட மீடியம் இன்கம் அதாவது 50% இடத்துல போட்டிங்கன்னா 15,000 ரூபா தான் மந்த்லி இன்கம். ஆனால் நாங்கள் டேக்ஸ் வாங்குறது 60,000 ரூபாய்க்கிட்ட இன்கம் சம்பாதிக்கிறவங்ககிட்ட தான் டேக்ஸ் வாங்குறோம். 50-60,000 கொஞ்சம் கம்மி, 7 லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதனால 4 times மீடியம் தான் நம்ம டேக்ஸ் வாங்குறோம். அது ரொம்ப கஷ்டம், அது மாதிரி ஒரு நாடு சஸ்டெயினே பண்ண முடியாது. அதனால இதோட சொல்யூஷன் வந்து டேக்ஸை ஏற்றுறது. கார்ப்பரேட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, பர்சனல் டேக்ஸ் ஒன்று இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பர்சனல் டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, கார்ப்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் கம்மியாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே பெருசாக டேக்ஸ் குறைக்க முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் டேக்ஸை ஏற்றணுங்கிறது தான் கரெக்டு, கார்ப்பரேட் டேக்ஸை சார். ஆனால் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களான்னு என்னால் சொல்ல முடியல. அந்த எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் பாம்பேயில் இல்லை, மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு எனக்கு தெரியாது.
அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலைன்னா டியூஸ்டே அன்னைக்கு டெஃபினட்டாக கரெக்ஷன் இன்னும் இருக்கும். இன்னைக்கு நைட் அமெரிக்காவில் என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்மளால் மற்ற டிசிஷனும் எடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு காத்தால வந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஜோ பைடன் எலெக்ஷன்லேருந்து ட்ராப் அவுட் ஆயிடுவாருன்னு. ஜோ பைடன் ட்ராப் அவுட் ஆயிட்டார்னா திரும்பி அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும், மார்க்கெட்டில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதெல்லாம் எப்படி ஆகுங்கிறது அடுத்த வார எண்டில் தான் கிளாரிட்டியோடு நம்மளுக்கு தெரியும். நம்மளால் கிளியராக மார்க்கெட் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை சொன்னேன். நேற்றுக்கு ஈவினிங் க்ளோஸ் ஆனும்போது இன்னைக்கு கார்த்தால திறந்தோடனே 200 பாயிண்ட் விழும்னு நான் கேட்டிருந்தீங்கன்னா என்னால் சொல்லியிருக்க முடியாது. கடைசியாக உங்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங், நீங்கள் பயந்தர் ஸ்டேஷனில் ஒரு அப்பனும் பையனும் சேர்ந்து சூசைட் பண்ண நியூஸு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கேமராவில் கொடூரமாக இருக்கும். அதில் அப்பா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்எண்டோட வேடி பணத்தை விட்டதாக தான் செய்தி. நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் 50% வரைக்கும் கரெக்ஷன் வரலாம். ஒரு மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்கும்போது கூட பைந்தரில் நடந்த மாதிரி நடந்திருக்கும். ட்ரெயின் வர வரைக்கும் சிரிச்சுட்டு ஒத்தத்தர் கை கோத்துக்கிட்டு ட்ரெயினுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் பொறுப்பு இல்லாமல் செய்கிறது. இதெல்லாம் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னு நான் பல தரையும் சொல்லிட்டேன். இன்றைக்கும் உங்கள்கிட்ட இந்த துயரமான செய்தி சொல்கிறச்ச நான் பதிவு பண்ணுறேன். 400 கிராம் முடிஞ்சால் தங்கம், இல்லாட்டா அட்லீஸ்ட் 200 கிராம் தங்கம், இண்டெக்ஸ் ஃபண்டு, டிஃபன் காப்பி, இதுதான் வேலை செய்யும். அன்னாசியமாக பேராசை பெருநஷ்டம்னு போய் மாட்டிக்காதீங்க. மார்க்கெட் ரொம்ப டேஞ்சரஸாக சிக்னலில் இருக்குது. ஒரு விப்ளாஷ் நேற்று மாதிரி மேலேயும் கீழையும் மேலேயும் கீழையும் போச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு நேற்று வந்து தேர்ஸ்டே ஒரு எஃப்எண்டோ க்ளோசிங்காக இருந்திருக்கும். இது மாதிரி வயலண்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பை ரிஸ்க் பண்ணாதீங்க. நாளைக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. பி கேர்ஃபுல், டேக் கேர், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.